வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம்.
நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்கு கைதட்டி. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், நம் கண்ணீர் துடைக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எல்லாரும் கை தட்டி பாடுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நீதிமொழி 16:7. ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாயிருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார். நாம் வசிக்கும் பகுதிகளில், வேலை செய்யும் இடங்களில், உறவினர்கள் நடுவில் சிலர் நமக்கு எதிராக செயல்படும் போது அவர்கள் மூலம் நமக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். அநியாயமாக எனக்கு எதிராக செயல்படுகின்றவர்களை கடவுள் தடுத்து நிறுத்தாமலும் தண்டிக்காமலும் இருக்கின்றாரே என்று கூறி நாம் அங்கலாய்க்கலாம். ஆனால் நாம் ஒரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சரியான பாதையில் நடந்தால்தான் கடவுளால் நம் சார்பாக செயல்பட முடியும். நம்முடைய வழிகள் அல்லது வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமாக இருந்தால்தான் நமக்கு எதிராக செயல்படுகின்றவர்களை கடவுள் தடை செய்யவோ தண்டிக்கவோ முடியும். நம்முடைய வழிகளும் செயல்களும் கடவுளுக்கு முன்பாக செம்மையாக இருக்க நாம் கவனம் செலுத்தும் போது கடவுள் நம்முடைய எதிரிகள் மேல் கவனம் செலுத்தி அவர்களை நமது நண்பராக்குவார். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த பிள்ளைக்கு உமது நீதியின் பாதையில் நடக்க கற்றுக்கொடும். மேலும் ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பலவீனங்கள் நோய்களை மாற்றி சுகத்தை கொடுப்பீராக. இவர்களுக்கு நல்ல நாட்களை காணவும் நல்ல செய்திகளை கேட்கவும் அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும்
புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இது ஜெபிப்புமாக. இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கர்த்தாவே and then